தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது சர்வதேச சந்தையில் ஸோ சர்வதேச சந்தையில் சர்வதேச பொருளாதாரம் என்ன நிலமையில் இருக்கோ அதை தான் தங்கம் விலை ஏறுவதும் இறங்குவதும் இப்பொழுது பார்த்திங்கன்னா சர்வதேச பொருளாதாரம் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை சர்வதேச நாடுகளில் வந்து வேலை குறியீடுகள் வந்து மிகவும் வந்து பின்தங்கியுள்ளன போன்ற காரணங்கள் மற்றும் போர் போன்ற காரணங்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி தங்கம் விலை ஏறுவதற்கான முகாந்திரம் அதிகமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் நாளை முதலே சிறிது சிறிதாக தங்கம் விலை உயரதான் தொடங்கும் நவம்பர் மாதம் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஒருவேளை அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயித்தால் நிச்சயமாக தங்கம் விலை உயரும் காரணம் என்னென்னா அவர் வந்து வருவாய்க்கு அதாவது கேபிட்டல் கெயின் கூட வரியை வந்து விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயினில் முதலீடு செய்பவர்கள் எல்லாமே கேப்டல் கெயினில் த முதலீடு செய்யாமல் அவர்கள் வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்குவார்கள் அப்படி தொடங்கும் பட்சத்து தங்கம் விலை ஒரு அபரிதமான விலைக்கு வந்து உச்சத்துக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னன்னா அமெரிக்காவை பொருள் பொ பொறுத்தவரை தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள் ஸோ முதலீட்டு பொருளுக்கு முதலீடுகள் அதில் அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் இருப்பதால் தங்கத்தின் மீது எந்தவித வரியும் இல்லாத இருக்கும் பட்சத்தில் தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்வார்கள் மற்ற பொருட்கள் மீது முதலீடுகள் செய்தால் அதற்கு வருவாய்க்கு ஒரு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு அதனாலது தங்கத்துணை முதலீடுகள் வரும் காலங்களில் அதிகரிக்கும் அதிகரித்தால் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை நோக்கியே பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ட்ரம்ப்புக்கு எதிரான அணி வந்து இன்னும் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக தங்கத்தை பற்றியோ இல்லை பொருளாதாரத்தை பற்றியோ தெளிவான ஒரு நிலை இல்லாத ஒரு காரணத்தினால அது இப்பொழுது கணிக்க இயலவில்லை இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் தங்கம் இல்லை உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கிறது அதாவது தங்கம் விலை ஐம்பத்தைந்தாயிரத்தை கடந்து சென்ற ஒரு சூழ்நிலையை மாறி திடீரென இரு வாரங்களிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரம் ரூபாய் வந்திருக்கு ஏற்கனவே சவரனுக்கு நாலாயிரம் ரூபா அளவுக்கு வந்து குறஞ்சிருக்குன்னு சொன்னாலும் இது ஒரு பெரிய குறைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இருபது சவரம் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஏற்கொறை ஒரு எண்பதாயிரம் ரூபாய் மிச்சப்படும் ஸோ அதை வச்சு இன்னும் ஒரு ஒன்றரை சவரம் கூடுதலாக வாங்கிடலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் சொன்னால் திருமண நாட்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் இதை மாதிரி சூழ்நிலையில் இங்கே வந்து தங்கத்திற்கான டிமாண்ட் வந்து குறையும் அப்படின்னு பார்த்தா உள்நாட்டு சந்தையில் வந்து ஓரளவுக்கு தங்கம் விலை குறையும் இந்த நேரத்தில் கூட வாங்கலாம் இது நிச்சயமாக இந்த தங்கம் விலை வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது தங்கம் விலை ஏறுவதற்கு முன்பாகவே தங்கத்தை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சேமித்து வைப்பதோ அல்லது முதலீடு செய்வதோ அல்லது நமக்கு தேவையானது வாங்குவதோ வந்து சிறந்தது இந்த விலையில் கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் நிச்சயமாக அட்வைஸ் பண்ணுவோம் நமது நாட்டில் நடந்த அனைத்து போர்களும் உள்நாட்டில் நடந்த அனைத்து போர்களும் அதாவது இந்தியா வந்து பல மாநிலங்களாக பல நாடுகளாக இருந்தப்போ முகலாய மன்னர்கள் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போர் அப்படின்னு சொல்லி போனாவே நாட்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் போனதில்லை அந்த நாட்டினுடைய செல்வம் செல்வம் சொன்னால் என்னது தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற அணிகலன்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை தான் கொள்ளாடிக்கு தான் போயிருந்தாங்க அதான் அவங்க அந்த நாட்டை பிடிக்கிறதுக்காக போகல அந்த நாட்டில் இருக்க செல்வத்தை வந்து அள்ளிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்க ஸோ அன்றைக்கே போர்கள் எல்லாம் எதுக்கு நடந்ததுன்னு சொன்னால் தங்கத்திற்கு மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இருந்தது ஆயிரம் வருடக்கு முன் முன்பாகவே இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமது நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெளியேறும்போது கூட பெரும்பாலான தங்க நாய்கள் தங்கத்துடைய பெரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதில் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான பொருள் வந்துட்டு இன்னி கூட சொல்லலாம் வைரத்தில் வந்து அந்த இந்த கோகினூர் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போர் நடந்தது போருடைய முடிவு வெற்றி தோல்வி எல்லாமே தங்கம் வைரம் வயடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை நம்பி தான் இருக்குது தான் வரும் காலங்களில் எதிர்காலங்களில் தங்கம் வந்து ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி போகும்னு சொல்லி சொல்லலாம் காரணம்னா தொடர்ந்து தங்கத்திற்குண்டான மதிப்பு மரியாதையும் என்றைக்குமே குறையக்கூடிய ஒரு துளியளவு கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் அறவே இல்லவே இல்லை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க